சோக்குலர் மேனோக்களே ஆண்டவா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இதே தினத்திலும் கூட ரெண்டு நாளாகவும் 19:7 பின்பாகத்தை ஆண்டோட கிருபையினால நாம் தியானிக்க இருக்கிறோம். 2:19 உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியும் ஒன்றும் இல்லை, பரிதாபமும் அவரிடத்தில் செல்லாது. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை. முகதாட்சியம் முகத்தை பார்த்து அவர் இவன் நல்லவே கெட்டவேன்னு சொல்லி, இவர் நல்லவே நல்லவனா இருக்கிறவே இவர் கெடுதல் செய்தான்னு சொன்னா ஆச்சரியம் அதை மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நிச்சய மாட்டாரா, நினைக்க மாட்டாரா? முகதாட்சியம் இல்லை, பரிதானமும் அவரிடத்துல செல்லாது. அவட லஞ்சம் கொடுத்து நம்ம இந்த காரியத்தையும் சாதிக்க முடியாதான். இதுதான் பரிதானமும் அவரிடத்தில் செல்லாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் அநேக நேரங்களை நம்ம இதெல்லாம் கரெக்டா செய்துட்டோம், அதனால ஒரு சின்ன பாவம் செய்தா அதனால இந்த கேடு நமக்கு வராது, கெடுதல் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அதான் ஒரு தேவனாய கத்திரத்தில் அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை. இவ்வளவு நல்லா செய்திருக்கான் பாருங்க, தாவதராஜா பாருங்க, எவ்வளவு தூரம் இந்த காட்டுல அந்த காட்டுல கிடந்து ஆண்டவ வச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவரை பற்றி எதிர்த்து பாடிக்கிட்டு இருந்தான். ஆனாலும் கூட அவன் ஒரு தப்பு செய்யும் பொழுது, அந்த உரியா மனைவியோட தப்பு செய்யும் போது தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் சொன்னார். அது மட்டும் இல்லாம அதை கண்டிச்சாரு, அவனுக்கு பிறந்த அந்த குழந்தையும் என்ன செய்தான், அடிச்சிட்டார், கொண்டு போட்டார். அப்படிதானே, அப்படிதான் ஆண்டவட்ட நம்ம நினைச்சு சில நேரங்களில் ஆண்டவரோட நம்ம நெருங்கி ஜீவிக்கும் போது நம்ம நினைக்கிறோம் நம்ம என்ன செய்தாலும் ஆண்டவர் நினைச்சிருவார், நிறைய நல்லா வச்சிருக்கோம், அப்பா அத்தனும் பைபிள் வாசிக்கும், நிறைய ஜெபம் பண்றோம், அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு ஆண்டவுடைய வசனங்களை சொல்றோம், எல்லாம் சொல்றோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம சரி இந்த காரியத்தை செய்தால் ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசால்தான் நினைச்சிடுறோம் நினைச்சிடறோம். ஆனா ஆண்டவர் என்ன காரியத்தை செய்யணும்னு சொன்னாரோ அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமா இல்லாத காரியத்தை செய்தா கட்டாயம் நமக்கு என்ன அனுமான தண்டனை என்ன செய்யணும் கிடைக்கும். இந்த பைபிள்ல இந்த 2:20-35 நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யோசபாத்ங்கிற ராஜா பற்றி அவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கும். அவ என்ன செய்தான், ஊரூரா போய் நியாயப்பெருமான புத்தகங்களை எடுத்துட்டு போய் ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக அநேகரை என்ன செய்தான் அனுப்பினா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்படி நீங்க அந்த அந்த பகுதி நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அவனை போல யாருமே செய்யணும். அது நிமித்தமா தான் நம்முடைய உறவினர்கள் சொன்னாங்க, உற்றார் சொன்னாங்க, நம்முடைய சிநேகிதர்கள் சொன்னாங்க, ஏன் பெரிய ஊழியக்கார் சொன்னாங்கன்னா கூட நம்ம என்ன செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அதுதான் அவர் என்ன செய்யாரு, அவர் பைபிள் என்ன சொல்லுதோ ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம செய்யணும். அதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு விரும்புறார். ஆசா ராஜா படி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க, அந்த 2:16-12 போட்டிருக்கு. அந்த ஆசா அந்த ஆசா ராஜா வந்து ஆண்டவருக்குள்ள ரொம்ப நல்லா இருந்தானா, அவருடைய தாய் வந்து பாகால் தெய்வங்களை வழங்குறான்னு சொல்லி அவளை ராஜாத்தியா இல்லாதபடிக்கு தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பைபிள். அப்படி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு நோய் வரும்போது அநேக நேரங்கள்ல ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்திருக்காரு, உதவி செய்திருக்காரு, அவனுக்கு நிறைய காரியங்கள்ல நினைச்சிருக்காரு, மேன்மையைப்படுத்தி அவனைச்சிருக்காரு, உலகத்துல வாழ வச்சிருக்காரு. ஆனா அவனுடைய கால்கள்ல பெருமையின ஒரு வியாதி வந்த சமயத்துல அவன் ஆண்டவரை தேடாம பரிகாரிகளை தேடினான், குறிச்சொல்றவர்களை தேடி இருப்பான், ஒருவேளை அஞ்சனம் பாக்குறவர்கள தேடி இருப்பானா இருக்கும். ஆகையினால அவன் எனக்கு அவனுக்கு அந்த நோய் என்ன செய்யல, குணமாகவே செய்யல, அவன் கட்டுல இருந்து என்ன செய்யல, இறங்கவே இல்லைன்னு சொல்லி பார்த்து பருமையானவர்களே. அப்படின்னா நாம என்ன சொல்லணும், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ அது எந்த நிலைமையிலையும் அதை நிலைப்படுத்துறதுக்கு, அது உறுதியாக செயல்படுத்துறதுக்கு நம்ம எப்போ தயாராக இருக்கணும். அது மட்டும் இல்லாம பாருங்க, பரிதாபமும் அவரிடத்தில் செல்லாது. லஞ்சம் அவங்க லஞ்சம் கொடுத்துலாம் ஆண்டோட நம்ம காரியங்களும் செய்ய முடியாது. இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் இருக்கு, அநேக நேரங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத வியாபாரங்களை செய்யறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறாங்க, செய்துட்டு ஆண்டவருக்கு நிறைய செய்யறாங்க, நன்கொடை கொடுத்துட்றாங்க, கோயில் கட்டுறது கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம நிறைய காணிக்கைகள் எல்ல போடுறாங்க, தான தர்மங்கள் பண்றாங்க. இது நிமித்தமா அவங்க அவங்க வந்து ஆண்டவரத்துல நன்மை பெறலாம் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமா ஒருவேளை கொஞ்ச காலம் அப்படி இருக்கும். ஆனா ஆண்டவர் நினைச்சது ஆண்டவரத்துல பரிதானமும் அவரிடத்துல செல்லாது. பரிதானம் கொடுத்தா அவர் வாங்கவே நினைச்ச முடியாது, முடியாது. பாருங்க அந்த பிரசங்கி 7:7 போட்டுக்கு, பரிதானம் இருதயத்தை நினைச்சுமா கெடுக்குமா. யாத்திராம 23:18 ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க யாருக்கும் பரிதானம் கொடுக்க கூடாது, யாருக்கு லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, வாங்க கூடாதுன்னு சொல்லல, கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பரிதானம் பார்வை உள்ளவர்களை உண்டாக்கி நீதிமான்களின் வார்த்தை நினைச்சு புரட்டும். நீதிமான்கள் ஒரு நல்ல காரியத்தை சொன்னானா நீ எப்படி சொல்லலாம், எப்படி சொன்னது தப்பு தானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவன் நம்ம யாருக்கா லஞ்சம் கொடுத்துட்டோம்னா அது இருந்தது
பார்வையுள்ளவர்களை குருடாக்கிடுவான். அந்த ரூபாயை பார்த்த உடனே அவன் செய்வான், எல்லா விதமான பொய்களையும் நீதிமான்களுக்கு எதிராக சொல்றதுக்கு தயாரா இருப்பான். அதனால அருமையானவர்களே, நாம் என்ன சொல்லணும், தேவினா கத்திரத்துல அநியாயமோ என்ன இல்ல, முதலாட்சியும் இல்லைங்கிறத நம்ம பயப்போடு நம்ம என்ன செய்யணும், எப்போது நினைத்து கொள்ள வேண்டும். பரிதாரமும் நம்ம லஞ்சம் கொடுத்தா விட்டா எதையுமே நினைச்ச முடியாது, சாதிக்கவே முடியாது. ஆகையினால நம்ம எப்போது பயபக்தியோடு அவருடைய கற்பனைகளை நாம கை கொள்வோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அனந்தமாக அவருடைய நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.